ஐ லவ் யூ பிராச்சி. பிராச்சியோட முடிவேனவும் அதுதான் என்னோட முடிவும். இந்த ரிங்க உனக்கு போட்டு விடவா? இன்னொரு தடவை பிராச்சி பேர் எடுத்த அப்புறம் நீ என்னோட சாவைதான் பாப்ப. நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டினா அந்த பிராச்சியை மறந்து. அழாத ப்ரோ, இங்க பாரு. நீ 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 இந்த மாதிரி அழுதனுவையே அப்புறம் நீ பலவீனம் ஆயிடுவ. இன்னும் நீ அழுதுகிட்டே இருந்தனா நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். நீ 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 பெரிய ஃபைட்டர் ப்ரோ. இங்க பாரு, நீ எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடணும். நீ 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 உன்னுடைய காலேஜ் டேஸை ஞாபகப்படுத்தி பாரு. நீ பாக்ஸிங்ல எல்லாரையும் ஜெயிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது லைஃபோட கேம்ல நீ எப்படி தோப்ப சொல்லு? காலேஜில் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அந்த யார் கூட சண்டை போட்டாலும் அவங்கள எனக்கு தெரியாது. அவங்க என்னோட எதிரி. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாரும் என்னோட வீட்டு ஆளுங்க. நான் எப்படி எதிர்க்கிறது? எப்படி? இவங்க என்னோட அம்மா அப்பாடா. இவங்க என்னை பெத்தவங்க, என்னை வளர்த்தவங்க. இவங்க கிட்ட நான் எப்படி சண்டை போட முடியும்? அதாவது எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அதாவது அதாவது என் மேல உண்மையா அன்பு வச்சிருந்தா நீ பிராச்சியை மறந்துன்றாங்க. எப்படி மறக்க முடியும்? பிராச்சியை ஜெயிக்க வச்சனா என்னோட அம்மா தோத்து போயிடுவாங்க. யாரையும் தோக்கடிக்க நான் விரும்பல. எல்லாரையும் ஒன்று சேர்த்து சந்தோஷமா வாழ நான் விரும்புறேன். நான் என்ன பண்ணுவேன்? எப்படி மாட்டிட்டு இருக்கேன் பாரு யார். நீ பிராச்சி கிட்ட பேசினியா? நான் பிராச்சி கிட்ட என்ன சொல்றது என்ன சொல்றது சொல்லு. இந்நேரம் அவ என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவகிட்ட போன் பண்ணி என்னன்னு சொல்றது எப்படி சொல்றது? நீ அவளுக்கு போன் பண்ணு, கண்டிப்பா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். நான் என்ன பேசுறது ஆரியன்? நீ முதல்ல பேசு, அதுக்கப்புறம் உனக்கு தானா சொல்யூஷன் கிடைக்கும். நீ முதல்ல போன் பண்ணி பாரு. உன்னால என் பொண்ணு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணா அது மட்டும் இல்லாம உன்னால நான் என் பொண்ணு இழந்திருப்பேன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையே இல்ல. அப்புறம் என்னோட ஆசை என்னன்னா, யாரோட லைஃப்லயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கவே கூடாது. என் பொண்ணு கிட்ட இருந்தோ ரன்வீர் கிட்ட இருந்தோ தள்ளிடு. ஜஸ்ட் ஸ்டே அவே. நான் உனக்காக ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொண்டு வந்திருக்கேன். நமக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே அது லைஃப் டைம் ஆகிடுச்சு. என் மேலே கோபம் வந்துச்சுன்னா என்னை திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இதை மட்டும் கழட்டிட்டாத. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல விட நல்லா இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியும். தெரியுமா? உனக்கு உனக்கு என்ன தெரியும்? அது வந்து பிரச்சினி. நீ நீ அழுறியா? இல்ல. நீ என்கிட்ட எப்படி போய் சொல்லலாம் சொல்லு. நீ அழுறு தானே? ஆமா. ஏ என்னாச்சு ரன்வீர்? எனக்கு உண்மையிலேயே தெரியாது ரியா, உன்னை காதலிக்கிறான்னு. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்திருக்கவே மாட்டேன். நான் உங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி போயிருப்பேன். ஏய் ஒன்சிக்கன் ஒன்சிக்கன் ஒன்சிக்கன், தேவையில்லாம நீ அழாத. இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நீ அழுகிறத நிறுத்த. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழுக வரும்போது என்ன பண்றது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அழாம இருக்க முடியல. எல்லாத்த விட எல்லாத்த விட வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னால பல பேர் கஷ்டப்படுறாங்க. அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, லைஃப்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நம்மளால மத்தவங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னாலதான் ரியா ஹர்ட் ஆயிருக்கா ரன்வீர்? என்னாலதான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. என்னை இன்னி வரைக்கும் ரியா காதலிக்கிறான்றது ஒரு வாரத்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது இல்ல. ஒருவேளை அவ என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல பிராச்சி. ஆனா எல்லாரும் இதுதானே சொல்றாங்க, ரியா என்னாலதான் சாக முயற்சி பண்ணா, அவ சூசைட் அட்டெம்ட் பண்ணான்னு. வாட்? ரியா உன்னாலதான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான்னு உன்கிட்ட வந்து யார் சொன்னது பிராச்சி? மெஹரா சார் சொன்னாரு. ரன்வீர் எப்படி மெஹரா சார் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருக்காரோ
அதே மாதிரி உன் ஃபேமிலி என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல இல்ல போய் சொல்றேன் எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல ஆச்சிருப்பாங்க உன்னோட ஃபேமிலிய நான் என் ஃபேமிலியா நினைச்சிட்டு இருந்தேன் அதனால அவங்க அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேரா சார் நான் என் அப்பாவா தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனால அவர நான் தப்பானவன்னு சொல்லும்போது என்னால தாங்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கும் அப்படி தான் இருக்கு பிராச்சி என்னோட மொத்த ஃபேமிலி அகைன்ஸ்டா மாறிட்டாங்க என்னோட பாட்டிக்கு நான் சின்ன வயசுல இருந்து பண்ற சொல்ற எல்லா விஷயமும் பிடிக்கும் ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் என்ன பண்றது நமக்கு எந்த வழியும் இல்லாதப்போ ரன்வீர் தப்பா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பதிலா ரெண்டு அடி பின்னாடி போறது நல்லது அதனால உன் ஃபேமிலி உங்கட்ட என்ன சொல்றாங்களோ அத கேட்டு நீ நடந்துக்கோ என்னோட ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா நான் உன் கூட இருக்க எல்லா உறவையும் முறிச்சுக்கணும்னு சொல்றாங்க வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் நான் உன்னோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படினா அவங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் மேரா சாரு இங்க வந்து எனக்கு வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு உன்னை விட்டு விலகி இருக்கணும் உன் லைஃப் விட்டு போயிடணும்னு சொல்லிருக்காரு அதோட எப்பவுமே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல இல்ல நீ ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்ட அவங்க சொல்றத நான் கேட்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிராச்சி என்னோட காதுல அவ்வளவு பலவீனமானதா நீ எப்படி ஆரம்பத்திலேயே பின் வாங்குற இப்பதான் நம்ம காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அது கூட சரியா ஆரம்பிக்கல ஆனா நீ அதுக்குள்ள பின் வாங்குற நான் எதுக்காக பின் வாங்குறேன்னா ரியா அவ வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட சந்தோஷமா இருக்கணும் இங்க பார் ரன்வீர் இதுதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது இங்க பாரு என்ன நானே அழிச்சிட்டு நான் எப்படி இன்னொருத்தி கூட வாழ முடியும் ரன்வீர் ரியா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவ அவ ஃபீலிங்ஸ் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாதா என்ன அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் என்ன ஆகுறது நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கற இங்க பாரு எல்லாரோட விருப்பம் என்னன்னா நீ ரியா கூட சந்தோஷமா இருக்கணும் அதனால நீ அததான் செய்யணும் அவங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் நான் எப்பவும் என்னோட மனசு சொல்றத மட்டும்தான் கேட்பேன் பிராச்சி இந்த மனசால தான் நான் உன்னை காதலிச்சேன் என் காதலை என்கிட்ட இருந்து பறிக்கிற உரிமையை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன் உன்கிட்ட கூட பிராச்சி அம்மா வந்துட்டாங்களா ஆ வந்துடுவாங்க இந்தா இந்த பால குடி இல்ல எனக்கு வேண்டாம் இங்க பாரு பிரக்யா கொஞ்ச நேரத்துல வந்துருவா இந்த பால்ல நான் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் இது முதல்ல குடி உனக்கு பிடிக்கும் குடி இந்தா இந்த நேரம் அம்மா வந்திருக்கணுமே ஆண்டி அங்க விஷயம் எதுவும் பெருசா இருக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது ஒருவேளை விஷயம் பெருசானாலும் நம்ம பிரக்யா இருக்காளே அவ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவா நீ அவளை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த பால குடி எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன் என்ன தப்பு மேரா சார் இங்க வந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொல்லிருக்கவே கூடாது ஒருவேளை நீ சொல்லாம இருந்திருந்தா அதுதான் நீ வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பா இருந்திருக்கும் அப்புறம் உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க எந்த காலத்திலயும் தப்பு பண்ண கூடாது அப்படியே தப்பு நடந்தாலும் அத பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க கூடாது மேரா சார் ரியாவ நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காரு இங்க நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி டென்ஷன் ஆக்கிட்ட எல்லா தப்பு என்னோடதுதான் என்னாலதான் இதெல்லாம் நடக்குது இதுல உன் தப்பு எதுவும் இல்ல அப்புறம் பிரக்யா என்ன செய்யறாளோ அதுல எந்த தப்பும் இல்ல நீ இப்படியே இருந்து வருத்தப்பட்டுட்டே இருந்தா அப்புறம் அவ போய் பேசினது தப்புன்னு நினைப்பா அதனால தேவையில்லாம வருத்தப்படுவா உங்க அம்மா வருத்தப்படணும்னு நீ ஆசைப்படுறியா இங்க பாருமா இது சரியா தப்பாங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் பிரக்யா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா எந்த ஒரு தாயும் தான் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி அது கண்டிப்பா தப்பா இருக்காது சரி சரி இந்த பாலகுடி சரி பிராச்சி எப்படி இருக்கா நல்லா இருக்கா சரி ரியா ஆ ரியா
நீ நினைக்கிற மாதிரி அவ மோசமானவ இல்ல. நான் இப்ப சொன்னே அவ மோசமானவன. நான் என்ன சொல்ல வந்தனா அவ கொஞ்சம் பிடிவாத காரியா இருக்கா. அவ எது சரி எது தப்புன்றத யோசிக்கவே மாட்டேங்கறா. இதுக்குலாம் அவ மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்குலாம் காரணம் நான்தான். அவள வளத்த விதத்துல நான் கொஞ்சம் குறைவிச்சேன். அதான் இப்படி. எல்லாம் உங்களுக்கே புரியுது அப்ரே. ரியாவ பத்தி என்னால தப்பா நினைக்க முடியாது. தப்புகள் எல்லாமே என்னோடது தான். இங்க பாருங்க தப்பு உங்களோடது இல்ல. ரியா நிறைய விஷயம் பண்ணிருக்கா. பிராஜிய கொல்றதுக்காக ரியா ஒரு டிரைவரை ஹையர் பண்ணிருக்கா. இல்ல இல்ல. ரியா எல்லாமே பண்ணுவானா? பிராஜிய கொல்றதுக்கு பிளான்ல போடமட. இட்ஸ் நாட் ட்ரூ. ஆனா அந்த டிரைவரே என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணா நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? நான் நீ போய் சொல்றேன்னு சொல்லவே இல்லையே. உன பத்தி நல்லாவே தெரியும். நீ என்ன வேணாலும் பேசுவானா போய் மட்டும் சொல்ல மாட்டேன்னு. ஆனா எனக்கு ரியா பத்தியும் தெரியும்ல. அவ அப்படி என்ன மாதிரி? அவ பிடிவாதக்காரி, அக்ரெசிவ், ஷார்ட் டெம்பர். ஆனா தப்பானவ கிடையாது. எனக்கு அந்த டிரைவர் யாருன்னு தெரியாது. ஒருவேளை எங்கேயாவது தப்பு நடந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் ரன்பீர் தான் சாட்சி. அவன்தான் அந்த டிரைவரை பிடிச்சான். அந்த டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரியான்னு என்கிட்ட சொன்னான். அவன் யாரையாவது மாட்டி விட முயற்சி பண்ணலாம். உனக்கு தெரியல இந்த பிசினஸ்ல எனக்கு எத்தனை எதிரிங்க இருக்காங்கன்னு. போய் சொல்லு. இல்ல அந்த டிரைவர். உனக்கு அந்த டிரைவர் மேல நம்பிக்கை இருக்கு? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ரியா ஏன் பொண்ணு அவ? ஐம் சாரி ரியா. ரியா நம்ப பொண்ணு. இங்க பாரு, நான் தான் அவளை வளர்த்ததே. அவ அப்படியே என்ன மாதிரி? எனக்கு தெரியும், என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை தவிர நான் வேற என்ன சொல்ல? வாட் டு ஐ சே? இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். பிராஜிக்கு நடந்தது எல்லாமே தப்புதான். அதுல எனக்கு பங்கு இருக்கு. நான் பண்ணதும் தப்புதான். ஆனா ரியாங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி நீ எதுவும் சொல்லாத, தப்பா சொல்லாத. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயங்கரமா வலி ஏற்படும். நீ யோசிப்பாரு. ரியா ஒருவேளை உன் கூட இருந்திருந்தா அப்ப வந்து அவளை பத்தி தப்பா சொன்ன உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. How would you feel? I'm sorry. I'm sorry. என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் அவளை வளர்த்தீங்க, அதனால உங்களுக்கு தப்பா ஃபீல் ஆகும். இத பத்தி நாம இனிமே பேச வேண்டாம். ஓகே? ஆனா இல்ல பிரக்யா, சண்டை போடணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சிருச்சுன்னா நான் நினைச்சது சீக்கிரமா நடந்துரும்ல. அன்பு அதிகமாகும் போது மனசை விட மூளை கம்மியா தான் வேலை செய்யும். ரியாங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அண்ணா பிரக்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிராச்சி தெரியுமா? பிராச்சி, பிராச்சி பிரக்யாவோட பொண்ணு. அப்படின்னா பிராச்சி ஒரு ரியாவும் ரியல் ரியல் சிஸ்டர்ஸ். Can you imagine that? அதனால என்னன்னா என்ன, அதுல என்ன இருக்கா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? நீ ஹாப்பியா இல்லையா? பிராச்சி என் பொண்ணு. ஷி இஸ் மை டாட்டர், மை ரியல் டாட்டர். சந்தோஷமா இருக்கண்ணா. ஆனா எனக்கு என்னோட கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருச்சு. என் ரியாவுக்கு இப்படி நடந்ததுக்கான காரணம் நம்மள ஒருத்தர்னு நினைச்சேன். ஏய் ஆலியா, ரிலாக்ஸ். நீ பிரக்யா கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? சாரி சாரி, நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் இதை பத்தி பேசியிருக்கவே கூடாது. ஆலியா, நான் சொல்ல வந்தது அது இல்ல. இன்னைக்கு அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்கண்ணா. உங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு நீங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் திரும்பவும் சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் மத்தவங்கள பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா ஆலியா? பிராச்சி ரியாவோ அக்கா தங்கச்சிங்க, ரியல் சிஸ்டர்ஸ். நானும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னா, பிராச்சி ரியாவோட அக்கா. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னா அதை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்பவுமே பேச விட மாட்டேங்கிறீங்களே. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ரியா என்ன ஃபீல் பண்றான்னு, அப்புறம் அவ எதை நினைச்சு டிப்ரெஸ்டா இருக்கான்னு. ரியா என்ன ஃபீல் பண்றானோ எனக்கு புரியுதானா? நீங்க புரிஞ்சுக்கல. அவளை விட பிராச்சி மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டான். பட் பிராச்சி கூட ஏன் பொண்ணு தானே? உங்க பொண்ணு தானா? அவ பிரக்யா கிட்ட வளர்ந்தவ. இதனால என்ன ஆயிட போகுது ஆலியா? ரெண்டு பேரும் தங்கச்சிங்க, ரியல் சிஸ்டர்ஸ். ரியல் சிஸ்டர்ஸ்ல இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கனா? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தோணும்னா, அம்மா அப்பா தன்னை விட இன்னொரு குழந்தை மேல பாசத்தை காட்டுறாங்கன்னு தோணும். ஆனா இங்க ரியாவுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பிராச்சி தன்னோட அக்கா தான். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண பிரக்யா? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எல்லாமே உன்னோட தப்பு தான். அலியன், நான் என்ன பண்ண? ஆக்சுவலி உன் தப்பு கிடையாது பிரக்யா. அம்மா அப்பா பசங்க மேல பாசம் காட்டுறதுல குருடாயிருவாங்க. அதுக்கு அவங்களோட எமோஷனல் தான் காரணம். தப்பு உன்னோடது இல்ல, பிராச்சியோடது. அலியா வாய்க்கு வந்தபடி பேசாத. நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டல, அப்ப அண்ணன் உடஞ்சு போயிட்டாரு. ஹி வாஸ் லாஸ்ட்.
அவர் தன்ன தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டாரு. உன்னை எதுக்காக தடுக்கலன்னு நீ வீட்டை விட்டு போயிட்ட. பட் அண்ணா டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டாரு. உன்னை மறக்க முடியாம தான் அவரு ரியாவை விட்டு தூரமா போயிட்டாரு. ரியாவை பார்த்துக்க ஒருத்தவங்க இருந்தாங்க, மீரா. ஆனா அவளோட பெத்த அம்மா இல்ல. அந்த குறைய நான் போக்குனே. நான் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன். இதை யாராலையும் மறக்க முடியாது. ஆனா நீ அம்மாவா இருந்து அவளை விட்டுட்டு போயிட்ட. பிரகியா அவளை ஒன்னு இஷ்டப்பட்டு போல. அவ கட்டாயத்தினால தான் போனா இந்த விஷயம் உனக்கே தெரியும். ஆனா அந்த நாளுக்காக தினமும் நான் அழுதுட்டு இருக்க விஷயம் இவளுக்கு தெரியாது. நான் எப்பவும் நினைச்சு வருத்தப்படுற விஷயம், கொஞ்ச நாள் நான் அங்க இருந்திருந்தனா என் கோவம் குறைஞ்சிருக்கும், எல்லா விஷயமும் சரியாயிருக்கும். ஆனா என்னால மறக்க முடியல அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இருந்தாலும் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். அப்சல்யூட்லி ரைட் பிரகியா. நீ செஞ்ச விஷயம் எல்லாமே சரிதான். நல்ல வேளை நீ அன்னைக்கு வீட்டை விட்டு போயிட்ட. ஆனா அதுக்கப்புறம் நீ பண்ண விஷயங்கள் இருக்கே, அது ரொம்ப தப்பு. உனக்கு ரியாவை பத்தி ஞாபகமே வரலையா? அவளை மிஸ் பண்றன்னு தோணலையா? என்னைக்காவது மறந்தா தானே நான் ரியாவை பத்தி நினைக்கிறதுக்கு. பெத்த பொண்ணு மேல அன்பு இருந்தா கண்டிப்பா அவளை நினைச்சு பாத்திருப்ப. ஒருவேளை நீ அவளை பாக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பா அவளை தேடி நீ வந்திருப்ப. எப்படி வருது, எங்க வருது? நாங்க எங்க இருக்கிறோங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டு இருக்க பிரக்யா? ஆலியா, வாட் ஆர் யூ டாக்கிங்? லாஜிக்கா யோசிங்க. இவ சொல்ற பொய் உங்களுக்கு தெரியலையானா? இவ பொய் சொல்லிட்டு இருக்கானா? எங்க இருக்கிறோம்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ரியா இவனோட பொண்ணுதாங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். எந்த லைஃப் பிரக்யா சூஸ் பண்ணாலும் அவளும் அந்த லைஃப் கல் நெஞ்சக்காரியா மாத்திடுச்சு. பிரக்யா உங்களை கல்யாணம் பண்ணதுல எல்லாமே கிடைச்சதுன்னா அண்ட் ஷி லாஸ் எவ்ரிதிங். அப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ திரும்பவும் நீங்க கூப்பிட வருவீங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா நீங்க போகவேல உங்களுக்கு கோவம் இருந்தது, எமோஷன் இருந்தது. உங்க மேல இருக்கிற கோவத்துல இவ திரும்ப உங்களை தேடி வரவே இல்லைன்னா உங்க கோவத்தையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்களும் போகல. பிரக்யாவோட கோவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போச்சு. அப்புறம் தில்லி வந்ததுக்கு அப்புறமும் உங்க மேல இருக்கிற கோவத்தினால அவ உங்களை பார்க்க வரல. அண்ணா கோவம் எல்லாருக்குமே வரும், உங்களுக்கும் வரும். ஆனா உங்களுடைய கோவம் டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும்னா. ஆனா பிரக்யா உன்னோட கோவம் மரம் மாதிரி அப்படியே வளர்ந்துருச்சு. மரம் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷமும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ ரியாவை சந்திக்க விரும்பவே இல்ல. ஏன்னா நீ அண்ணனை பழி வாங்கணும்னு நினைச்ச, அதனாலதான் நீ அப்படி எல்லாம் பண்ண. அண்ணன் மேல இருக்கிற கோவத்தினால ரியாவை பார்க்க வரல. அப்புறம் குழந்தைங்க எப்படின்னா அவங்க யார் கூட வளர்றாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. நீய பாத்தேல ரியா அப்படியே அண்ணன் மாதிரியா வளர்ந்துருக்கா. எப்ப அவளுக்கு கோவம் வருமோ டக்குன்னு வெளிக்காட்டிடுவா. மனசுல என்ன தோணுதோ அதை பேசிடுவா. அப்புறம் அதுக்காக வருத்தமும் படுவா. ஐ அக்ரி. ரியா பிராச்சி கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ணாதான். அதுக்காக நீ அண்ணனுக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி பிராச்சி ரியாக்கு பண்ணா. நீ அண்ணனை பழி வாங்கினா பிராச்சி ரியாவை பழி வாங்கினா. இதுக்கு மேல எதுவும் பேசாத ஆலியா, ப்ளீஸ். பிராச்சி பிரக்யா கிட்ட ரியாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டா ரியா ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆனப்போ அப்ப பிரக்யா ரியாவுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவ தானா வந்து மோதல. இதை எதிர்பாராம நடந்த விஷயம்தான். அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் தெரியாம ரோட கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப ரியா என்னோட பொண்ணுதான்றது எனக்கு தெரியாது. நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலனா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் பாழாக்க நினைக்கல. அப்ப உனக்கு தெரியாது ரியா அவரோட பொண்ணுதான்னு. ஆனா ரியா யார் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது மெஹ்ராவோட பொண்ணு, அபிஷேக் மெஹ்ராவோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அப்ப நீ அவளை பழி வாங்கணும்னு நினைச்ச. ஒரு அம்மாவோட ரிவெஞ்ச பொண்ணு முடிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கா. ஒரு அக்கா சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. ராஜிக்கு ரியா தன்னோட தங்கச்சின்ற விஷயமே தெரியாது. உனக்கு தெரியும்ல? இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ரியா அவரோட பொண்ணு இல்லங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியாது? நீயே சொன்ன, அதாவது ரியாவை மிஸ் பண்ற, ரியாவை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு. அப்ப ரியாவை தேடுறதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ணவே இல்லையா? நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா நாம சோசியல் மீடியாவில அவங்கள தேடுவோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு. நீ ரியாவை சோசியல் மீடியாவில தேடலன்னு சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லு. நீ தான் அவளுக்கு அம்மா வச்ச. அப்புறம் இது எப்படி தெரியாம போச்சு? உன்னோட பொண்ணு பிராச்சி எங்க வேலை பாக்குறா, எந்த கம்பெனில வேலை பாக்குறா, அவளோட பாஸ் யாருன்னு பேக்ரவுண்ட் கூட செக் பண்ணவே இல்லையா? நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ இதெல்லாம் யோசிக்கவே இல்லதான். நீ ரியாவை தேட முயற்சி பண்ணவே இல்லதான். ஆனா எப்ப நீயும் சரிதா ஆண்டியும் கேட்டரிங் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ எங்க வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? விக்ரமன் நீ பார்த்த இல்லையா? அப்ப உனக்கு எதுவும் தெரியலையா? அண்ட் டோன்ட் டேர் டு லை. அந்த இடத்துல அண்ணே போன் பேசிட்டு இருந்தாரு, அது கூட உனக்கு தெரியலையா? நான் பார்த்தேன்டா, ஆனா
அண்ணா அது அது இவரதா இருக்கோனே எனக்கு சரியா தோணல அது போய் சொல்லத பிரக்யா உனக்கு ரியா யாரங்கற விஷயம் நல்லா தெரியும் அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டர் மெஹரா யாருனே Can you just leave alone Alia அவளுக்கு தெரியாதன விட எனக்கு தெரியும்னா எப்பவும் போல நான் சொல்றத இன்னைக்கு நீங்க நம்பவே இல்ல இவ என்ன சொன்னாலும் அத உண்மைன்னு நீங்க நம்புறீங்க ஆனா ரியாவோட உண்மையான நிலைமை என்னன்னு மறந்துட்டீங்க நான் சொல்லிக்கிட்டே வரேன் ரியாவுக்கு ரியா அவளை விட நீங்க பிராச்சி மேலதா அதிகமா அன்பு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதையும் மறந்துடாதீங்க பிராச்சினால தான் ரியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா அப்புறம் இதை எப்படி நான் மறந்தீங்க அதாவது பிராச்சி ரியாக்கு என்ன பண்ணான்னு மாயா சொன்னத நீங்களே கேட்டீங்கல்ல ரியா நெருப்பு பத்த வச்சிட்டா அவ அழுதா உங்களை கூப்டா எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துனா எந்த பொண்ண நீங்க ஆசையா அன்பா தூக்கி வளத்தீங்களோ அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா அவ தற்கொலை பண்ணிக்க முழு காரணம் அந்த பிராச்சி தாங்கறத மறந்துறாதீங்க ஷட் அப் ஆலியா பிராச்சி எதுவும் பண்ணல ஷீஸ் இன்னசென்ட் ஓகே அவ இன்னசென்ட்னா ரியா எதுக்காக அப்படிலாம் சொல்லணும் பிராச்சி அவ வாழ்க்கைய அழிக்க பார்க்கறான்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஒரு பொண்ணு உண்மை சொல்றா இன்னொரு பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்ற ரியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக பிராச்சி பேரை சொன்னா இந்த தடவையும் எங்க வளர்ப்புல தான் நீ குறைன்னு சொல்றியா இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது அது கிடையாது அப்படி இல்ல நான் இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஒரு ஷெல்ஃபிஷ பார்த்ததே இல்ல பிரக்யா நீ எப்படி உன்னோட ரத்தத்திலேயே வித்தியாசம் பார்க்கற எப்படி உன்னால ஒரு பொண்ணுக்கு எதிரா இன்னொரு பொண்ண பயன்படுத்த முடிஞ்சது தாய் தாம் பெத்த குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம் பார்க்க மாட்டா நான் யாரையும் பழி வாங்கவும் இல்ல எதுக்காக இங்க வந்த பிரக்யா திரும்பவும் இங்க வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டியே அப்புறம் எதுக்காக நீ திரும்பவும் இங்க வந்த நான் இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது நான் டெல்லில இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா தெரியும் தெரியும் அதனால தான் நான் பிராச்சியே பிராச்சியே எங்களுக்கு எதிரானே திருப்பி விட்டுருக்கேன்